அதாவது கார்த்திக் சுப்ராஜ் முதல் படமான பீட்சா அப்படிங்கிற ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு இவர் அடுத்ததான் என்ன படம்டா கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போது ஜிகதண்ட் ஆ படத்தை ஆரம்பிச்சாரு சித்தார்த் ஹீரோவாகவும் நம்ம பாபி சிம்மா வில்லனாகவும் தகவலாக வந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது குறிப்பாக விமர்சகர்கள்லாம் அந்த படத்தை பாராட்டி தள்ளாங்க தமிழில் ஒரு குவான்டின் டரண்டாம் வந்துட்டா இருப்பா அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க எல்லாத்தையும் மீறி இந்த படத்தை பார்த்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏப்பா அந்த அசால்ட்டு சேது கேரக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாக்கோ நான் நடிச்சிருப்பனேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படத்தை வந்து செதுக்கியிருந்தாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இப்போது அந்த படத்தோட இரண்டாம் பாகம் ஜிகதண்டா டபுள் எக்ஸ் அப்படிங்கிற படத்தை தான் எடுத்திருக்காரு இப்போ இந்த படத்தோட அந்த கிளிம்ஸ் வீடியோலேருந்து எல்லாமே நம்ம என்ன இருந்தோம் அப்படின்னா இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஹீரோவாகவும் நம்ம எஜே சூர்யா அவர்கள் வில்லனாகவும் நடிக்கிறாரு அப்படின் தான் ஆனால் அதில் தான் இப்போ மிகப்பெரிய ட்விஸ்டாக என்ன அப்படின்னு ஹீரோவா நடிக்கிறது லாரன்ஸ் கிடையாது எச் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் ஒரு முரட்டு வில்லனா நடிக்க போகிறது நம்ம ராகவா லாரன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ எல்லாருக்குமே சில விஷயங்கள் ஓடும் அதாவது ஜிஹதண்டா படத்தில் சித்தார்த் என்னதான் ஹீரோவாக இருந்தாலும் அவர் ஹீரோயிசம் பண்ணியிருக்க மாட்டார் அதே சமயத்தில் வில்லனா நடிச்சுக்கிற பாபி சிம்மா தான் படத்தோட ஹீரோவா ஹீரோயிசம்லாம் படம் முழுக்க பண்ணுவார் ஸோ இந்த படத்துலையும் அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதால தான் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அந்த வில்லன் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாராம் எஜே சூரியர்கள் என்ன தான் ஹீரோவாக இருந்தாலும் வில்லனாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இந்த கதையை ஓகே பண்ணி நடித்து கொடுத்துக்காரான் ஆனால் அதே சமயத்தில் எப்போவுமே எஜேஸ்வரியர்கள் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தாலும் சரி வில்லனாக நடித்தாலும் சரி அந்த படத்தை தனதாக கொள்வார் தன்னுடைய அற்புதமான பர்ஃபார்மன்ஸால் மிகப்பெரிய அளவில் கொண்டாட வச்சுருவார் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எஜேஸ்வரியர்கள் ஹீரோவாக நடிக்கிறதால கண்டிப்பாக அவருடைய வில்லத்தனமாக நடிப்பு இல்லைனாலும் கூட இந்த மான்சரில் நியூவில் பார்த்த மாதிரி ரொம்ப அலப்பறையான ஆரவாரமான நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ ஹீரோ எஜேசூர்யா வில்லன் ராகவா லாரன்ஸ் இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்